Powerful people come from powerful places. So hi friends, so welcome and welcome back to FFD Gamer. So இந்த வீடியோல மத பத்தி பார்க்க போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் அளிக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நம்பர் கேட்டிருந்தார், போ உங்களை மாதிரி ப்ரோ லோகோ மேக் பண்றது, மறக்காம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த லோகோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த லோகோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய வீடியோ போடலாம். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட், 100 லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. 100 கமெண்ட் ஈஸியாக நீங்க தட்டி விட்டுலாம், ஆனால் 100 லைக் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷேர் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பல லோகோ வந்து மேக் பண்ணுறது வரும். ஓகே, இது வந்து ரொம்பவும் ஈஸி. அதாவது பிக்சலில் மட்டும் இருந்தால் போதும், மிச்சபடி இந்த பிஎஸ் டச் அது இது தேவையே கிடையாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி 100 லைக் 100 கமெண்ட் முடிஞ்சால் தட்டி விடுங்க. ஓகேவா? பிக்சலில் பாப்பை ஓப்பன் பண்ணுங்க நண்பா. பிக்சலில் பாப்பில் என்ன பண்ணணும்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோகாமல் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணணும்னு கண்டி நான் அப்படியே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணியே தந்துட்டேன். ஓகேவா? என்ன அப்படின்னா அந்த ஷீல்டு பேக்னு ஒன்று இருக்கும் நண்பா, இல்லைங்க இது கிடையாது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷீல்டு பேக் இல்லைங்க, நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டரே க்ரியேட் பண்ணேன். ஓகே, இந்த ஷீல்டு பேக் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்காது. உங்களுக்கு வந்து உங்களுக்காண்டி ரோஸ் கலர் அப்படியே பண்ணி அனுப்பிட்டேன். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, இது அப்படியே நான் ரோஸாக பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வெள்ளை மட்டும்தான் இருக்கும். வெள்ளையிலேருந்து நீங்கள் ரோஸ் மேக் பண்ணணும். நம்ம உங்களுக்கு ரோஸாகவே அப்படியே தந்துட்டேன். ஏன்னா அப்படின்னா அது அங்கேனா நம்ம சப்ஸ்கிரைபர் கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஈஸியாக அந்த லோகோ மேக் பண்ணணும் அப்படின்னு கண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியே தந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் தட்டி ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க. அதாவது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூட்டு பண்ணிட்டேன். இது அப்படியே ஆடாது, எங்கேயும் ஆடாது. ஓகே, அந்த 3 டாட் புள்ளி இருக்குது, அதுக்கு கீழே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பூட்டு மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆடவே ஆடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது போ இந்த என்னடா இது சாமுராய் மண்டையா, இந்த சாமுராய் மண்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். இதெல்லாம் உங்களை எங்கே செட் பண்ணணும்னு தோணுதோ கரெக்டாக நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படியே கொஞ்சம் நான் கரெக்டாக வைக்கணும்ல வைக்கிற போய் அதுக்கப்புறம் ஸ்டோக் அப்படின்னு ஒன்று இருக்கும் கைஸ். அந்த ஸ்டோக்கை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி பிளாக் கலர் இருக்கும், பிளாக் கலர் கிளிக் பண்ணி 2 அல்லது 3 அல்லனா 1 அவ்வளோவா 2 வைப்போம். கரெக்டாக 2 வச்சு டிக் வந்து தந்துடுங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் வந்து தந்துட்டு ஏ போங்க. ஏ போய் என்ன எழுதணும்னா நீங்கள் உங்களோட சேனலோட பேர், என்னோட சேனலோட பேர் FFD கேமர். அதனால நான் வந்து அதை எழுதிட்டு நீங்க உங்களோட சேனல் நாம எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணணுன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை, கீழே வந்து ரோஸ், அந்த மாதிரி பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பார்க்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து 2 தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை வச்சுருங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ், இன்னொன்று கிளிக் பண்ணி அந்த நான் அதுக்கான ஷோ டச்சஸ் வச்சுருக்கேன். அந்த ரோஸை கிளிக் பண்ணி மேலே உங்களுக்கு வந்து ஒன்று தெரியுது, அதை கிளிக் பண்ணி நம்ம சாமுராயை கிளிக் பண்ணி சாமுராயோட ரோஸ் கலர் அந்த ஜெர்சி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஃபுல்லாக பண்ணிட்டா மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை, கீழே ரோஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணால் போதும், ஜஸ்ட்டு மீடியா ஃபைலிங் தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து மேக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணி என்ன பண்ணணும்னா இதை ஸ்டாக்கு இருக்குல்ல அதே ஸ்டாக்கு வந்து எனேபிள் பண்ணிடும். ஸ்டாக்கு ஷேடோ ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கு எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஒரு 10, 15, 10, 8 அந்த மாதிரி வச்சுருங்க. அது ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கலர்ஸ் வந்து போங்க நண்பா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது, ஈஸியாக மேக் பண்ணலாம். கலர்ஸ் போங்க, கலர்ஸில் போய் பிளாக் கலர்னு இருக்கும், கலரில் வந்து பிளாக், அந்த பிளாக்கை கிளிக் பண்ணி கிளிக் வந்து தந்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து கலர் போய் பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதை ஃபோட்டோ இருக்குல்ல அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறோன்னா நம்ம சாமராய் ஃபோட்டோ இருக்குல்ல அதே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பெருசு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் வைக்கிறது தான், இது எப்படி பேக்ரவுண்டில் வைக்கணும் தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாசிட்டி ஒன்று இருக்கும் தான் இருக்குது. அப்பாசிட்டி அதை பார்த்தீங்கன்னா ஒரு 70, 60 அந்த மாதிரி வைங்க. அவ்வளோதானே அப்படிங்கிறேன் கிடையாது, அந்த சைடை கிளிக் பண்ணி சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட்டு கொண்டு வந்துடணும். ஓகேவா? லாஸ்ட்டு கொண்டு வந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் போயிடுங்க. ஸோ ஓகேவா? பேக் கொண்டோடனே என்ன பண்ணுன்னா அப்பாசிட்டி இருக்குல்ல அதை வந்து இன்னும் குறைக்கலாம், குறைக்கலாம், கூட்டினா கூட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஓகேவா? இது ஓகே அப்புறம் எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து டிக் தந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்போர்ட் கொடுத்து இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த எஃபெக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஜூம் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் இல்லைங்க, மறுபடியும் ஃபுல்லாக ஜூம் பண்ணி அதே அப்பாசிட்டி போங்க. அதே அப்பாசிட்டி போய் தள்ளுங்க, அப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அப்பாசிட்டில் போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நம்ம சாம்பராய் வச்சோம்னா அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி வச்சுட்டு இல்லைங்க மறுபடியும் அதை கிளிக் பண்ணி அந்த அப்பாசிட்டி என்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூட்டு பொருளாக இது ஆடாது. நம்ம இந்த பூட்டு பொருள் அதுதான் ஆடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி அப்பாசிட்டி போய் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வச்சா சாமுராயின் தெரியும், இந்த எஃபெக்ட்னு தெரியும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த அப்பாசிட்டி வந்து ஒரு 20-25 வைங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும், சாமுராயின் தெரியும், அதுவும் தெரியும். ஓகேவா, சாமுராயோட அப்பாசிட்டி கூட்டணும் அப்படின்னாலும் நீ வந்து கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சாமுராய் இருக்கு, அந்த சாமுராயை கிளிக் பண்ணி ஸ்டாக் போங்க. ஸ்டாக் போய் ஒரு ரோஸ் கலர் நம்ம பண்ணோம்ல, அந்த ரோஸ் கலர் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ரோஸ் கலர் கிளிக் பண்ணி ஒரு 10 வைக்காதீங்க, ஒரு 8 அந்த மாதிரி சம்திங் வைங்க, 4 வைங்க. ஓகேவா, 4 வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த பூட்டு வந்து எடுத்து விட்டுருங்க. அந்த பேக்ரவுண்டு ஒரு பூட்டு வச்சோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு பூட்டு, அந்த பூட்டை வந்து ஆடும். அது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஆடும். அதை என்ன பண்ணணும்னா ஸ்டோக்கு இல்லை ஸ்டோக் எனேபிள் பண்ணி அதே ரோஸ் கலர் இல்லைனா மஞ்சள், ரெண்டு கலரில் ஏதாவதுன்னு வைங்க. நான் வந்து மஞ்சள் வச்சா தான் எஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷேடோ போங்க, அந்த பேக்ரவுண்டை ஷீல்டு கிளிக் பண்ணி ஷேடோ போய் மஞ்சள் கிளிக் பண்ணி மஞ்சள் கிளிக் பண்ணி பிளர்டு ரெடியூஸ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து 25 வச்சுருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த அஃபாக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் எதுவுமே பண்ணால் இப்படி தான் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா பிளர்ரி அது என்னது பிளர்ரி ரெடியூஸ்னு இருக்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. மஞ்சள் கலர் வைக்கணும்னா தான் வைக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுராய் மண்டக்காரன் இருக்கான்ல, அவனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ மட்டும் பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா, அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமுராய் இருக்கான்ல, அதை வந்து மறுபடியும் பூட்டு போட்டுருவோம். அதை பூட்டு போட்டு சாமுராய் பூட்டு எடுத்து விட்டுருவோம். பூட்டு ஏன் போகிறோம்னா அதை ஆடாமல் இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம ஏதாவது கிளிக் பண்ணால் ஏதாவது ஆகும்ல, அதே பூட்டை கிளிக் பண்ணி ஷேடோ இருக்குல்ல அதே ஷேடோ கிளிக் பண்ணி ரோஸ் கலர் கிளிக் பண்ணி பிளட் ரிடியூஸில் ஃபுல்லு. ஓகேவா, பிளட் ரிடியூஸில் ஃபுல் பண்ணிடுங்க, அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, எப்படி இருக்குன்னு லோகோ சொல்லுங்கள், புரியாட்டி ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியான வேலை தான். என்னதே நம்ம ஷீல்டு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி ஷேடோ கிளிக் பண்ணி பிளட் ரிடியூஸில் ஃபுல்லு மஞ்சள் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுராய் மண்டல அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பிளட் ரிடியூஸ் ஃபுல்லு ஷேடோ கிளிக் பண்ணி ரோஸ் கலர் வச்சு பிளட் ரிடியூஸ் ஃபுல்லு, அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள் தான். ஏன்டா இப்போ பூட்டு போகிறோம்னா பூட்டு போட்டால் அது வந்து ஆடாமல் இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கலாம். பூட்டு ஏன் போடுறோம்னா இப்போ நம்ம அதை பூட்டு போட்டோம்னா அதை நம்ம எங்கேயாவது கிளிக் பண்ணால் அது கிளிக் ஆகும், இது கிளிக் பண்ணால் அது கிளிக் ஆகும். அதனால தான் பூட்டு போட்டால் ஆடவே ஆகாது, அப்படியே ஃபிட் ஆகிடும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா சேவ் ஆச்சு. ஏன் அப்படின்னா நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் கைஸ். இந்த லோகோ, இந்த லோகோக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணால் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி லோகோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்ம போட வந்து ரெடி. ஓகேவா, எல்லாமே இப்போ ஏன்டா கூட்டு வரேன்னா எங்கே தொட்டாலும் எதுவுமே ஆகாது, அதுக்கு தான். ஓகேவா, இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ. நான் முன்னாடியே டெலகிராம் குரூப்பில் போட்டுவிட்டேன், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா லோகோ மார்க்கர் தம்ப்நெயில் பேக். ஓகேவா, இது அந்த நிறைய பேர் இந்த வெள்ளை ஷீல்டு தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி கஷ்டப்படாமல் இருக்கணுங்காண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் பண்ணி அப்படியே போட்டுவிட்டேன். இந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போகலாம், அதை போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15-12 ஆயிரும் இதை கிளிக் பண்ணி. அதுக்கப்புறம் பிக்சார்ட்டில் போய் பண்ணணும். ஸோ உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் கஷ்டப்படாமல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரோஸும் தந்துட்டேன் கைஸ். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மட்டும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க, ஏதாவது நமக்கு பிடிச்சவங்க மட்டும். ஓகேவா, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், சி யூ, பாய் கைஸ், பாய் பாய். ஓகேவா.